வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 9ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 20 விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடு. 1. கீழ் காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? விடை லாக்ரிமால். 2. மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும். விடை புரதங்கள். 3. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஸ் ஆகும். இதற்கான விடை குரல் வளைமூடி. 4. பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது. இதற்கான விடை கொழுப்புகள். 5. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு டேஸ் ஆகும். இதற்கான விடை நெஃப்ரான். 6. கீழ்காண்பனவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை? இதற்கான விடை புரதம். 7. ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும். இதற்கான விடை சிறுநீர் புறவலி. 8. கீழ்காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? இதற்கான விடை விந்தகம். அடுத்து கோடிட்ட இடங்களின் நிரப்பு. 1. சிறுகுடலோடு இறைப்பை இணையும் பகுதி டேஸ் ஆகும். இதற்கான விடை பைலோரஸ். 2. உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு டேஸ் ஆகும். இதற்கான விடை நாக்கு. 3. கல்லீரலால் சுரக்கப்படும் பித்தநீர் தற்காலிகமாக டேஸில் சேமித்து வைக்கப்படுகிறது. இதற்கான விடை பித்தப்பை. 4. உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி டேஸ் ஆகும். விடை சிறுகுடல். 5. மனித உடலானது டேஸ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது. இதற்கான விடை 37°C. 6. பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் டேஸ் ஆகும். இதற்கான விடை கருமுட்டை. அடுத்து சரியா தவறா, தவறெனில் திருத்துக. 1. இறைப்பையில் காணப்படும் நைட்ரிக் அமிலம் உணவில் உள்ள நுண்ணுயிரிகளை கொல்லுகிறது. விடை தவறு. சரியான கூற்று, இறைப்பையில் காணப்படும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உணவில் உள்ள நுண்ணுயிரிகளை கொல்லுகிறது. அடுத்து 2. செரிமானத்தின் போது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகின்றன. விடை சரி. 3. கிளாமுரலார் வடிநீரில் அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், ஹார்மோன்கள், உப்புகள், குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுகின்றன. இதற்கான விடை சரி. அடுத்து பொறுத்துக, இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, உறுப்பு கொடுத்துருக்காங்க. தோல் நுரையீரல்கள், பெருங்குடல், சிறுநீரகங்கள். இங்கிட்டு நீக்குதல் கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இப்போ தோல் அப்படிங்கிறதுக்கு விடை என்ன? வியர்வை. தோல்லேருந்து என்ன வெளியில் வரும்னா வியர்வை. இப்போ நுரையீரல்கள் வந்து, நுரையீரல்கள்லேருந்து வெளிவரக்கூடியது என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு. பெருங்குடல்லேருந்து செரிக்காத உணவு. சிறுநீரகங்கள்லேருந்து சிறுநீர். சரியா, இது அதற்கான விடை. அடுத்து கீழ்கண்டவற்றை வேறுபடுத்துகன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, கழிவு நீக்கம் மற்றும் சுரத்தல். இதனை வேறுபடுத்தி எழுதணும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அட்டவணை போட்டு கூட நம்ம எழுதிக்கலாம். அட்டவணை போட்டு கழிவு நீக்கம் வந்து ஒரு காலமும், சுரத்தல் அப்படிங்கிறது இன்னொரு காலத்தில் எழுதி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். கழிவு நீக்கம் அப்படிங்கிறது கீழே என்ன எழுதலாம்னா, உடலில் ஏற்படும் நைட்ரஜன் அடங்கிய கழிவுகளை கழிவு மண்டலம் மூலம் அகற்றுவது கழிவு நீக்கம் எனப்படுகிறது. இது எழுதிக்கலாம். சுரத்தல் அப்படிங்கிறது கீழே ஹார்மோன்கள், என்சைம்கள், எண்ணெய், வியர்வை போன்றவை உடலின் பல்வேறு சுரப்பிகளால் சுரக்கப்பட்டு குறிப்பிட்ட ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் வேலையை செய்கின்றன. இதற்கு சுரத்தல் என பெயர். அடுத்து 2. உறிஞ்சுதல் மற்றும் தன்மயமாதல். இது அட்டவணை போட்டுக்கலாம். உறிஞ்சுதல், தன்மயமாதல் அட்டவணை போட்டு உறிஞ்சுதல் கீழே என்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்னு இப்போ சொல்கிறேன். தன்மயமாதல் கீழே என்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்னு சொல்கிறேன். பக்க எண் 242 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ உறிஞ்சுதல் தலைப்பு போட்டுக்கோங்க. ஒரு அட்டவணையில் முதல் காலத்தில் உறிஞ்சுதல்னு போட்டு அது கீழே என்ன பாயிண்ட்ஸ் எழுதுறீங்கன்னா, உறிஞ்சுதல் என்பது செரிமானத்திற்கு பின்னர் பெறப்பட்ட ஊட்டச்சத்துக்களானவை உடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு ரத்தம் மற்றும் நிணநீர் மூலம் உடல் முழுவதும் விநியோகிக்கப்பட்டு ஒவ்வொரு உடல் செல்களின் தேவைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுதல் ஆகும். இது வந்து உறிஞ்சுதல் அப்படின்னு காலத்துக்கு இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்த இதில் அடுத்த காலம்ல என்ன எழுதுவீங்க, தன்மயமாதல் அட்டவணையில் எழுதியிருப்பீங்க. தன்மயமாதல் கீழே என்ன எழுதலாம், தன்மயமாதல் என்பது உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்களை உட்புறம் உள்ள, இதோட தொடர்ச்சி இங்கே இருக்கு பாருங்க, உட்புறம் உள்ள மற்றும் ஒத்திசைவான திசுக்களோடு இணைப்பதாகும். இதை எழுதிக்கிங்க, ஓகேவா? இல்லைன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அட்டவணை போட்டுக்கணும். உறிஞ்சுதல் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கிட்ட தன்மயமாதல்னு போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். செரிமானத்திற்கு பின்னர் ஊட்டச்சத்துக்கள் குடல் உறிஞ்சிகளால் உறிஞ்சப்பட்டு ரத்தம் மற்றும் நினைநீரில் கலத்தல். தன்மயமாதல் அப்படின்னா உறிஞ்சப்பட்ட உணவுப் பொருட்கள் திசுக்களோடு கலத்தல். இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். சரி, அந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, 3. உட்கொள்ளுதல் மற்றும் வெளியேறுதல். இதற்கான விடை பக்கையின் 238 243 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, உட்கொள்ளுதல் அப்படின்னு தலைப்பு போட்டுக்கோங்க. ரெண்டு காலமா அட்டவணை போட்டுட்டு உட்கொள்ளுதல் கீழே என்ன பயன் செலுத்துறீங்கன்னா, நமது உடலில் உணவானது உட்புகுவதிலிருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குகின்றன. இதுவே உட்கொள்ளல் எனப்படும். இதை எழுதிக்கிங்க. அடுத்து பக்கையின் 143 எடுத்துக்கிறோம். பக்கையின் எது எடுத்துக்கிறீங்க, 143. இதில் பார்த்தோம் அப்படின்னா வெளியேற்றுதல். வெளியேற்றுதல் அப்படின்னு இங்கே இருக்கு பாருங்க. வெளியேற்றுதல் தலைப்பு போட்டுக்குங்க.
வெளியேற்றுதல் தலைப்பு போட்டுட்டு அது கீழே என்ன பயன் செய்யறீங்கன்னா உட்கொள் செரிக்காத இதுல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஓகேவா. செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவு பகுதியானது மலவாய் வழியாக கழிவு பொருளாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இதனையே மலம் வெளியேற்றல் அல்லது அது எழுதக்கூடாதுமா வெளியேற்றப்படுகிறது. இதனையே எப்படி எழுதுனா செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவு பகுதியான மலவாய் வழியாக கழிவு பொருளாக உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இதனையே வெளியேற்றுதல் என்கிறோம். இதோட முடிச்சுக்கலாம் சரியா. ஷார்ட்டாக இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். உட்கொள்ளுதல் வெளியேற்றுதல் போட்டாட்டம் நமது உடலில் உணவானது உட்புகுவதிலிருந்து செரிமானத்தின் செயல்பாடுகள் துவங்குதல் எழுதிக்கலாம். வெளியேற்றுதலுக்கு வந்து செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவுப் பொருள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுதல் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க இரட்டை பல்வரிசை மற்றும் கலப்பு பல்வரிசை இதற்கான விடை வந்து பக்கம் 239 இருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்க இரட்டை பல்வரிசைன்னு தலை போட்டு அதுக்கீழ என்ன பயன் சொல்லியிருக்கேன் மனிதர்களின் வாழ்நாளில் பற்கள் இரண்டு தொகுப்பாக இரட்டை பல்வரிசை உருவாகின்றன எழுதிக்கிங்க. அடுத்து முதலில் 20 தற்காலிக இணைப்பற்கள் அல்லது பால் பற்கள் தோன்றுகின்றன. பின்னர் இப்பற்களுக்கு பதிலாக இரண்டாம் தொகுப்பில் 32 நிரந்தர பற்கள் கலப்பு பல்வரிசை மாற்றியமைக்கப்படுகின்றன. இந்த பாயிண்ட்ஸை வந்து கலப்பு பல்வரிசை தலைப்பு கீழே எழுதிக்கிங்க சரியா. இல்லைன்னா இங்கே அட்டவணை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இரட்டை பல்வரிசை கலப்பு பல்வரிசை தலைப்பு போட்டு இரட்டை பல்வரிசை கீழே மனிதர்களின் வாழ்நாளில் பற்கள் இரண்டு தொகுப்பாக உருவாகின்றன. கலப்பு பல்வரிசைனா 32 நிரந்தர பற்கள் அமைப்பு மற்றும் பணிகளின் அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க வெட்டுப்பற்கள் மற்றும் கோரைப்பற்கள் இதற்கான விடை வந்து பக்க 239 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க வெட்டுப்பற்கள் தலைப்பு கீழே என்ன எழுதுறீங்கன்னா பற்களின் எண்ணிக்கை 8 எழுதிக்கிங்க. அதோட பணிகள்னு போட்டு வெட்டவும் மற்றும் கடிக்கவும். கோரைப்பற்கள் தலை போட்டு அது கீழே பற்களின் எண்ணிக்கை 4 எழுதிக்கிங்க. அதோட பணிகள்னு போட்டு கிழிக்கவும் மற்றும் துளையிடவும் இந்த மாதிரி நம்ம அட்டவணை கீழே எழுதிக்கலாம். இல்லைன்னா இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த 3 பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிக்கலாம். வெட்டும் பற்கள் கோரைப்பற்கள் வெட்டும் பற்கள் வந்து இவை உணவை வெட்டவும் கடிக்கவும் பயன்படுகின்றன. கோரைப்பற்கள் வந்து இவை கிழிக்கவும் துளையிடவும் பயன்படுகின்றன. இவை மனிதனில் 8 என்ற எண்ணிக்கையில் உள்ளன. இவை 4 என்ற எண்ணிக்கையில் உள்ளன எழுதிட்டு தாவர உண்ணிகளில் வெட்டும் பற்கள் நன்றாக வளர்ச்சி பெற்றும் உள்ளன. மாமிச உண்ணிகளில் இவை நன்றாக வளர்ச்சி பெற்றும் உள்ளன இந்த மாதிரி நீங்கள் அட்டவணை போட்டு எழுதிக்கிங்க ஓகே. இது கரெக்டாக இருக்கும் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க சுருக்கமாக விடையளி. முதல் கேள்வி செரிக்கப்பட்ட உணவை உட்கிரகிக்க எவ்வாறு சிறுகுடலானது அமைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்கு. இதற்கான விடை வந்து பக்கையின் 241 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க முதல் கேள்விக்கான விடை சிறுகுடலின் அடிப்பகுதியாக இருக்கும் இப்பகுதி பெருங்குடலில் திறக்கிறது. இலியம் சிறுகுடலின் அதிக நீளமான பகுதியாகும். இவைகளில் மிகச்சிறிய விரல் போன்ற நீட்சிகள் காணப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் 1 மில்லிமீட்டர் நீளமுடைய குடல் உறிஞ்சிகள் என அழைக்கப்படும். இவற்றில்தான் உணவானது உட்கிரகிக்கப்படுகிறது. இதன் உட்பகுதியில் மெல்லிய இரத்த குழாய்களும் நிணநீர் கொண்ட குடற்பால் குழல்களும் காணப்படுகின்றன. இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி நமக்கு ஏன் வியர்க்கிறது. இதற்கான விடை வந்து பக்கையின் 244 இருக்கு பார்க்கலாம். இங்கே பாருங்க இரண்டாவது கேள்விக்கான விடை இங்கே இருக்கு மனித உடலானது 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சாதாரணமாக இயங்குகிறது. வெப்பமானது அதிகரித்தால் வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரக்க ஆரம்பிக்கின்றன. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து மூன்றாவது கேள்வி மனித சிறுநீரகத்தின் ஏதேனும் 2 முக்கிய பணிகளை குறிப்பிடுக. இதற்கான விடை வந்து பக்கையின் 245 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க மூன்றாவது கேள்விக்கான விட சிறுநீரகத்தின் பணிகள் தலை போட்டு நமது உடலில் நீரையும் மின்பகு பொருள்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. ரத்தத்தில் அமில காரச்சமையை ஒழுங்குபடுத்துகிறது. ஏதாவது 2 பாயிண்ட்ஸ் எழுதாமல் போதும் நம்மளுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது 2 எழுதிக்கிங்க சரியா. அடுத்து பாருங்க நான்காவது கேள்வி சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் எவ்வாறு நடைபெறுகிறது. இதற்கான விட பக்கையின் 244 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க இதற்கான விட சிறுநீர் புறவழியானது ஒரு தசையாரான சிறுநீரை வெளியேற்றும் குழலாகும். சிறுநீர் புறவழியினை சிறுநீரக சுழல் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கவும் மூடவும் செய்கிறது. இது நான்காவது கேள்விக்கான விடை. அடுத்து ஐந்தாவது கேள்வி முதிர்ச்சியடைந்த மனிதனில் காணப்படும் பற்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பணிகளை குறிப்பிடுக. இதற்கான விட பக்கையின் 239 இருக்கு பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க ஐந்தாவது கேள்விக்கான விடை பற்களின் வகைகளும் அவற்றின் பணிகள் இருக்குல்ல பற்களின் வகைகள் எழுதிக்கிங்க. வெட்டு பற்கள் கோரை பற்கள் முன் கடவாய் பற்கள் பின் கடவாய் பற்கள் இது ஃபுல்லாக எழுதிக்கிங்க சரியா. இங்கே பாருங்க இதில் பற்களின் வகைகள் எழுதிக்கிங்க. அடுத்து பற்களின் எண்ணிக்கை 8, 4, 8, 12 அடுத்து இதோட பணிகள் எழுதிக்கணும். முதல்ல வெட்டுப்பற்கள் வந்து வெட்டவும் மற்றும் கடிக்கவும். அடுத்து கோரைப்பற்கள் கிழிக்கவும்
மற்றும் துளையிடவும். முன் கடவைப்பார்கள் நசுக்கவும் மற்றும் அரைக்கவும், பின் கடவைப்பார்கள் 12 நசுக்கவும் அரைக்கவும் மற்றும் எல்லவும். இது ஐந்தாவது கேள்விக்கான விடை. அடுத்து ஆறாவது கேள்வி, நெஃப்ரானின் அமைப்பினை விளக்குக. இதற்கான விடை வந்து பக்க எண் 245-46 இருக்கு, பார்க்கலாம். இங்கே பாருங்க, நெஃப்ரானின் அமைப்பு போட்டு இதில் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய கேள்வியாதமா இருக்கும், நீங்கள் எழுதிக்கிங்க. ஒவ்வொரு நெஃப்ரானிலும் சிறுநீரக கார்பசல் அல்லது மால்பீஜியன் உறுப்பு மற்றும் சிறுநீரக நுண்குழல்கள் ஆகிய இரு பகுதிகள் காணப்படுகின்றன. எழுதிட்டு இச்சிறுநீரக கார்பஸில் கிண்ண வடிவில் காணப்படும் பௌமானின் கிண்ணத்தில் இரத்த நுண்ணாளங்களின் தொகுப்பாகிய கிளாமரலஸ் என்ற பகுதி காணப்படுகிறதுன்னு எழுதிக்கிங்க. ரத்தமானது கிளாமரலஸில் உள்ள நுண்ணாள தொகுப்பில் உட்செல் நுண்தமணி வழியாக உட்சென்று வெளிச்செல் நுண்தமணி வழியாக வெளியேறுகிறது. அடுத்து பௌமானின் கிண்ணத்தை தொடர்ந்து உள்ள சிறுநீரக நுண்குழல்கள் மூன்று பகுதியில் கொண்டுள்ளன. அவை அண்மை சுருள், இதை தொடர்ச்சி இருக்க அண்மை சுருள் நுண்குழலாகவும், யூ வடிவம் கொண்ட ஹென்லேயின் வளைவாகவும், சேமி சுருள் நுண்குழலாகவும் தொடர்கின்றன. இச்சுருள் நுண்குழல் சேகரிப்பு நாளத்தில் திறக்கிறது. நைட்ரஜன் கழிவுகள் எல்லாம் சிறுநீரக பெல்விஸில் வடிகட்டப்படுகின்றன. பின்னர் சிறுநீர் அளந்து சிறுநீர் பையில் சேகரிக்கப்பட்டு சிறுநீர் புறவழி பகுதி மூலம் வெளியேற்றப்படுகிறது. வரல எழுதிக்கலாம். ஆறாவது கேள்விக்கான விடை, பிகோஸ்டீனில் பெரிய கேள்வியில் கேட்டாங்கன்னா, இந்த படத்தையும் நீங்கள் நெஃப்ரானோட அமைப்பு இருக்குல்ல, அந்த படத்தையும் வரையணும், இதில் பார்ட்ஸையும் குறிச்சிக்கோங்க. நெஃப்ரானி தான் நெஃப்ரானின் அமைப்பு. அடுத்து விரிவாக விடையில முதல் கேள்வி, மனிதனின் உணவு பாதையை விவரி. இதற்கான விடை வந்து பார்த்தோன்னா பக்கம் 239-243 வரை இருக்குது. 239, 240, 41, 42, 43 இந்த பக்கங்கள் எல்லாத்துலேயும் இது இருக்குது, பார்க்கலாம் இதற்கான விடையை. இதற்கான விடை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும், நீங்கள் வந்து ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உணவு பாதையின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல உணவு பாதை தசையிலான உணவு பாதை வந்து தசையாலான சுருண்ட மற்றும் குழாய் வடிவ அமைப்பாகும். இவ்வுணவு பாதை வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழல், இறைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மற்றும் மலவாய் போன்ற உறுப்புகளை கொண்டுள்ளதுன்னு எழுதிக்கிங்க. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் எழுதணும். இப்போ வாய், முதல்ல வாய் அப்படிங்கிறது என்னென்னு எழுதிக்கிங்க. வாயில் என்ன பயன் செல்லலான்னா, வாய் வந்து உணவு பாதையின் ஆரம்ப துவாரமாகும். இது வாய்க்குழிக்குள் திறக்கிறது. இது ஒரு மென்மையான அசையும் மேல் மற்றும் கீழ் உதடுகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. வாய்க்குழியானது பெரிய இடைவெளியோடு மேல் பகுதியில் அன்னம் என்ற பகுதியாலும், கீழ்ப்பகுதியில் தொண்டையாலும், பக்க பகுதியில் தாடைகளாலும் பிணைக்கப்பட்டுள்ளன. தாடைகள் பற்களை தாங்குகின்றன. அடுத்து பற்கள், கடினமான கட்டமைப்பை கொண்ட பற்கள் உணவை பிடித்துக் கொள்வதற்கும், வெட்டுவதற்கும், அரைப்பதற்கும் மற்றும் நசுக்குவதற்கும் உதவுகின்றன. இதோட பாயிண்ட்ஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து இப்போ பற்கள் எழுதியாச்சு, அடுத்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உமிழ்நீர் சுரப்பிகள். உமிழ்நீர் சுரப்பிகள் அப்படிங்கிறது வாய்க்குழிக்குள் மூன்று இணை உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. அவையாவன மேலெண்ண சுரப்பி, நாவடி சுரப்பி, தாடை சுரப்பி. இந்த மூன்று மட்டும் எழுதிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா, இது வரல மட்டும் எழுதிக்கோங்க. ஓகே, அடுத்து நாக்கு. நாக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நான்கு வரிகள் மட்டும் எழுதிக்கலாம். நாக்கு தசையாலான உணர்ச்சி உறுப்பு ஆகும். இது உமிழ்நீருடன் உணவானது கலக்க உதவுகிறது. உணவின் சுவையை உணர்வதற்கு நாவில் உள்ள சுவை மொட்டுகள் உதவுகின்றன. இந்த நான்கு பாயிண்ட்ஸ் நாக்கு கீழே எழுதிக்கலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தொண்டை. தொண்டையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பாயிண்ட்ஸ் சொல்லலாம், தொண்டை என்பது மூக்கு மற்றும் வாய்க்கு பின்னால் காணப்படும் மென்படலத்தால் சூழப்பட்ட குழி போன்ற அமைப்பு ஆகும். இது வாயிலிருந்து உணவானது உணவு குழலுக்கு கடந்து செல்லும் ஒரு பாதையை பயன்படுகிறது, பாதையாக பயன்படுகிறது. அடுத்து உணவு குழல், இதில் பார்த்தோம் அப்படின்னா இது 22 சென்டிமீட்டர் நீளமுடைய தசைப்படல குழலாகும். இது தொண்டையிலிருந்து உணவினை இறைப்பைக்கு பெரிஸ்டால்சிஸ் என்னும் குடல் தசை சுவரின் சீரான சுருங்குதல் மற்றும் தளர்தல் போன்ற நிகழ்வால் கடத்துகிறது. அடுத்து இறைப்பை, இறைப்பையின் தலைப்பு போட்டுட்டு அது கீழே இறைப்பையின் உள்ளடக்கு சுவரில் காணப்படும் சுரப்பிகளிலிருந்து இறைப்பை நீர் சுரக்கிறது. இந்த இறைப்பை நீர் நிறமற்றதாகவும் அதிக அமிலத்தன்மையுடைய ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும், நொதிகளான ரென்னின் மற்றும் பெப்சின் ஆகியவற்றையும் கொண்டதாக உள்ளது. இதுவரை எழுதிக்கலாம். அடுத்து கீழே அதன் தொடர்ச்சியை, இறைப்பையில் உள்ள இறைப்பை நீர் மற்றும் அரைக்கப்பட்ட உணவும் சேர்ந்து உணவு கவலமானது அரை செரிமான, இதோட தொடர்ச்சி பார்க்க அடுத்த பக்கத்தில் நிலையில், அரை செரிமான நிலையில் இருப்பது இறைப்பை பாகு என அழைக்கப்படுகிறது. இந்த இறைப்பை பாகு குடலுக்குள் மெதுவாக குடல்வாய் வழியாக நகர்கிறது. இது வரல எழுதிக்கலாம். அடுத்து இதோட தொடர்ச்சியை பாருங்க, கீழே சிறுகுடல் தலைப்பு போட்டுட்டு, உணவு கால்வாயில் மிகவும் நீளமான பகுதி சிறுகுடலாகும். இது 5 முதல் 7 மீட்டர் நீளமுள்ள சுருண்ட குழலாகும். இக்குடல் மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது. அவை முன் சிறுகுடல், நடு சிறுகுடல் மற்றும் பின் சிறுகுடல். சரியா, அடுத்த பக்கத்தில் வாங்க பெருங்குடல். அடுத்து நம்ம எழுதக்கூடியது சிறுகுடல் எழுதியாச்சா, அடுத்து பெருங்குடல் இங்கே இருக்குது பாருங்க. பெருங்குடல், உறிஞ்சப்படாத மற்றும் செரிக்கப்படாத உணவு பெருங்குடலுக்குள் செலுத்தப்படுகிறது. இது பின் சிறுகுடலிலிருந்து மலவாய் வரை பரவியுள்ளது. இதனுடைய நீளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமார் 1.5 மீட்டர் ஆகும். இது மூன்று பகுதிகளை கொண்டது. அவையாவன முன் பெருங்குடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல். இதை எழுதிக்கலாம். அடுத்து இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில், உட்கொள்ளப்பட்டு செரிக்காத மற்றும் தன்மயமாகாத உணவு பகுதியானது மலவாய் வழியாக கழிவு பொருளாக
உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இதனை மலம் வெளியேற்றல் அல்லது மலம் கழித்தல் என்கிறோம். இதுவரை எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து இரண்டாவது கேள்வி. சிறுநீரகத்தின் அமைப்பினையும் சிறுநீர் உருவாதலில் உள்ள படிநிலைகளையும் விளக்குகின்றிருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க 244 245 இருக்கு. பார்க்கலாம். இந்த கேள்வி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல சிறுநீரகம்னு போட்டு அதோட அமைப்பு நம்ம பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். சிறுநீரகம் வந்து எப்படி இருக்குன்னா அடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவ உறுப்பாகும். இது முதுகெலும்பின் இரு பக்கத்திலும் வயிற்று பகுதியின் அடிப்பாகத்தில் உள்ள சுவர் பகுதியிலும் ஒட்டி காணப்படுகின்றது. இது எழுதிட்டு வலதுபுறம் உள்ள சிறுநீரகமானது இடதுபுற சிறுநீரகத்தோட சற்று கீழே காணப்படுகிறது. ஒவ்வொரு சிறுநீரகமும் சுமார் 11 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் 3 சென்டிமீட்டர் பருமனும் கொண்டதாக இருக்கிறது. சிறுநீரகமானது தசைநார் இணைப்பு திசுகள், சிறுநீரக கேப்சூல்கள், கொழுப்பு கேப்சூல்கள் மற்றும் இலைகளான ஜவினால் மூடப்பட்டுள்ளது. அடுத்து சிறுநீரகத்தில் கார்டெக்ஸ் என்ற ஒரு அடர்த்தியான வெளிப்பகுதியும் மெடுலா என்ற மெலிதான உட்பகுதியும் காணப்படுகிறது. இவ்விரண்டு பகுதிகளும் சிறுநீரக நுண்குழல்கள் அல்லது நெஃப்ரான்களை கொண்டுள்ளன. மெடுலா என்ற பகுதியில் பல்வேறு நுண்குழாய்கள் கூம்பு வடிவில் குவிந்து ஒட்டுமொத்தமாக அமைந்துள்ளன எழுதிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு சிறுநீரகத்தின் உட்குழி பகுதியில் உள்ள ஹைலம் என்று அழைக்கப்படும் வாயில் போன்ற அமைப்பின் வழியே இரத்த நாளங்களும் நரம்புகளும் உள்ளே நுழைகின்றன. அங்கிருந்து சிறுநீரானது சிறுநீர் நாளத்தின் வழியே வெளியேற்றப்படுகிறது. அடுத்து சிறுநீர் குழாய். சிறுநீர் குழாய் என்பது தசையாலான குழலாகும். இது ஹைலம் என்ற பகுதியிலிருந்து வெளிப்படுகின்றது. அடுத்து இதோட தொடர்ச்சி அங்கே சிறுநீர் பை. சிறுநீர் பை ஒரு பை போன்ற அமைப்புடையது. இப்பை வயிற்று பகுதியில் இடுப்புக்குழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது எழுதிக்கலாம். அடுத்து சிறுநீர் புறவழி. இந்த பாயிண்ட்ஸ் அப்படி எழுதிக்கலாம். சிறுநீர் புறவழியானது ஒரு தசையாலான சிறுநீரை வெளியேற்றும் குழலாகும். சிறுநீர் புறவழியை சிறுநீரக சுழல் அமைப்பானது சிறுநீர் கழித்தல் நேரத்தில் திறக்கும் மூலம் செய்கிறது. இதே எழுதிக்கீங்க. இதில் இந்த ரெண்டு வரிகள் மட்டும் எழுதினா கூட போதுமானதான். சிறுநீர் புறவழியானது ஒரு தசையாலான சிறுநீரை வெளியேற்றும் குழலாகும். இந்த ரெண்டு வரிகள் மட்டும் எழுதிக்க கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இதோட தொடர்ச்சி பாருங்க. சிறுநீர் உருவ அமைப்பு, சிறுநீரகத்தின் அமைப்பு, இந்த படத்தை வரைஞ்சிக்கலாம். பெரிய கேள்வி நம்மளுக்கு கேட்குறப்ப இந்த படத்தை நம்ம வரைஞ்சி ஆகணும். மனிதத்தின் சிறுநீரில் வெட்டுறதுதான் சிறுநீரகத்தின் அமைப்பு. சரியா? சிறுநீரக புறணி, சிறுநீரக பாப்பிலா, சிறுநீரக பிரமிடுகள், சிறுநீரக தூண்கள், நார் இலை, கேப்சூல், சிறுநீரக பெல்விஸ், சிறுநீர் குழாய். சரியா? படத்தை வரைஞ்சிக்கோங்க, பார்ட்ஸ் குறிச்சிக்கோங்க. இது அமைப்புக்கு. அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிறுநீர் எப்படி உருவாகுதுன்னு கேட்டிருக்காங்க. சிறுநீர் உருவாகும் முறை வந்து பார்த்தீங்கன்னா 3 படிநிலைகளில் சிறுநீரகானது உருவாகிறது. எப்படின்னா கிளாமரால் வடிகட்டுதல், குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல், குழல்களில் சுரத்தல். முதல் பாயிண்ட் பாருங்க, கிளாமருலா வடிகட்டுதல். கிளாமருலஸ் மற்றும் பௌமானின் கிண்ணம் ஆகியவற்றின் எபித்தீலிய சுவர்களின் மூலம் இரத்தமானது வடிகட்டப்படுவதால் சிறுநீரானது உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு வடிகட்டப்பட்ட திரவமானது கிளாமரால் வடி திரவம் எனப்படும். இரத்தத்தில் காணப்படும் தேவையான மற்றும் தேவையற்ற பொருட்கள் இங்கு வடிகட்டப்படுகின்றன. குழல்களில் மீள உறிஞ்சப்படுதல், அண்மை சுருள் நுண்குழலில் காணப்படும் வடி திரவத்தில் தேவையான பொருளான குளுக்கோஸ், அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், சோடியம், பொட்டாசியம், பைகார்பனேட் மற்றும் நீர் ஆகியவை தேர்ந்தெடுத்து மீள உறிஞ்சுதல் என்ற நிகழ்வால் மீண்டும் உறிஞ்சப்படுகின்றன. குழல்களில் சுரத்தல், ஹைட்ரஜன் அல்லது பொட்டாசியம் அயனி போன்ற பொருட்கள் நுண்ணாளங்களுக்குள் சுரக்கின்றன. பொட்டாசியம் மற்றும் பிற வேதிப்பொருட்களை பென்சிலின் மற்றும் ஆஸ்பிரின் போன்ற பொருட்கள் சேமை சுருள் நுண்குழல்களில் வடி திரவமாக சுரக்கின்றன. இந்த நுண்குழல் வடிதிரவமே இறுதியாக சிறுநீர் எனப்படுகிறது. இது மனிதனில் உயர் உப்படர்வு தன்மையுடைய திரவமாக இருக்கிறது. இறுதியாக சேகரிப்பு நாளத்தில் சிறுநீரானது சேர்ந்து பெல்விஸ் பகுதிக்கு சென்று சிறுநீர் குழாய்கள் வழியாக சிறுநீர் பையை அடைந்து பெரிஸ்டால்சிஸ் இயக்கத்தின் மூலம் வெளியேறுகிறது. சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வெளியேற்றப்படும் நிகழ்வே மைக்ரேஷன், சிறுநீர் வெளியேற்றமாகும். ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு 1 முதல் 2 லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகின்றான். இதுவரை எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்க, கூற்று மற்றும் காரண வகை வினாக்கள். கீழ்காணும் ஒவ்வொரு வினாக்களிலும் ஒரு கூற்றும் அதன் கீழே அதற்கான காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வாக்கியங்களில் ஒன்றை சரியான பதிலாக குறிக்கவும் இருக்கு. இதுல பாருங்க, சிறுநீரகங்களின் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது. இது கூற்று. காரணம் வந்து யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள். இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும். இதற்கான விடை வந்து ஆவிடை. ஆவிடை என்ன இருக்குன்னா கூற்றும் அதற்கான காரணமும் சரி. இக்காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து இரண்டாவது பாருங்க, கூற்று. இரு பாலினங்களிலும் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. காரணம், பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. இதற்கான விடையும் ஆவிடை தான். ஆவிடை என்ன கொடுத்துருக்காங்க, கூற்றும் அதற்கான காரணமும் சரி. இக்காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயர் சிந்தனை வினாக்கள். இதில் இறைப்பை நீரில் பெப்சின் குறைவுபாட்டால் இறைப்பையில் எச்சையிலானது பாதிக்கப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கான விட புரதங்கள் பெப்டைடுகளாக உடைதல். அடுத்து மால்பீஜியன் கேப்சூலுக்குள் செல்லும் மற்றும் மால்பீஜியன் கேப்சூலை விட்டு வெளியேறும் இரத்த நாளங்களை பெயரிடுகின்றிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இதற்கான விட இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. மால்பீஜியன் கேப்சூலுக்குள் செல்லும் இரத்த குழாய் உட்செல் நுண்தமனி. அடுத்து மால்பீஜியன் கேப்சூலை விட்டு வெளியேறும் இரத்த நாளம் வெளிச்செல் நுண்தமனி. இந்த இடத்துல உட்செல் நுண்தமணி, வெளிச்செல் நுண்தமணி. சரி, அந்த மாதிரி எழுதிக்கலாம்.
அடுத்து மருத்துவ நோயறிதலில் சிறுநீர் பகுப்பாய்வானது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது ஏன் கருதுகிறாய் என்றிருக்கு. இதற்கான விடை, இது ஒரு நோயாளியின் பொதுவான உடல் ஆரோக்கியம் பற்றி ஆய்வு அல்லது அறுவை சிகிச்சைக்கு முன் உடல் நலம் பற்றி அறிதல் அல்லது கருத்தரித்தல் பற்றி ஆராய்தல் போன்றவற்றிற்கு இது உதவுகிறது. சிறுநீரகத்தின் செயல்பாடு, சிறுநீர் பாதை அல்லது சிறுநீர் தொற்று பற்றி அறிய உதவுகிறது. உடலில் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகளான நீரழிவு நோய் மற்றும் மஞ்சள் காமாலை பற்றி அறிய முடிகிறது. ஒரு நோயாளியின் நோயின் நிலை மற்றும் சிகிச்சையின் விளைவு எவ்வாறு உள்ளது என்பதை அறிய முடிகிறது. அடுத்த கேள்வி, உனது மருத்துவர் ஏன் அதிக நீர் குடிக்க அறிவுறுத்துகிறார்? இதற்கான விட, காரணங்கள் என்னென்னா, தீவிர உடற்பயிற்சியின் போதும் அல்லது வெப்பம் அதிகரிக்கும் போதும் உடல் செயல் பாதிக்கப்படாமல் தடுக்க நீர் உதவுகிறது. நீர் சத்து நம் உடலின் ஆற்றல் நிலையையும் மூளையின் செயல்பாட்டிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் அதிக நீர் எடுத்து கொள்ளாவிட்டால் மூளையின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படும், மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கிறது, சிறுநீரக கற்கள் ஏற்படுவது தடுக்கிறது. அடுத்து, நமது உள்ளங்கைகளிலும் பாதங்களிலும் உள்ளங்கால்களிலும் ஏன் வியர்வை சுரப்பிகள் உள்ளன என்று உன்னால் யூகிக்க முடிகிறதா கேட்டிருக்காங்க. இதற்கான விட, ஆம், யூகிக்க முடிகிறது. காரணங்கள், வியர்த்தல் மூலம் உடல் வெப்பநிலை சீராக பராமரிக்கப்படுகிறது. வியர்த்தல் நிகழ்ச்சி படிவு நரம்பு மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பரிவு நரவு மண்டலத்தால் கட்டுப்படுத்தப்படுகிறது. உள்ளங்கை மற்றும் பாதங்களில் வியர்ப்பதால் உடலின் வெப்பநிலை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. பதட்டம், பயம் போன்ற நேரங்களில் இவற்றின் சுரப்பு அதிகரிப்பால் தூண்டப்பட்டு உள்ளங்கால்கள் சுரப்பு அதிகரிப்பால் தூண்டப்பட்டு உள்ளங்கால்களிலும் உள்ளங்கைகளிலும் அதிகம் வியர்க்கிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்கொடுக்கப்பட்டுள்ள படத்தின் பாகங்களை சரியான விருப்பத்தேர்விலிருந்து எடுத்து பொறுத்துக்கன்றிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு படம் கொடுத்துருக்காங்க. இதில் 1, 2, 3, 4, 5 நம்மளுக்கு வந்து லேபிள் பண்ணியிருக்காங்க. பார்ட்ஸ் வந்து பாகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே அட்டவணையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாகங்களின் பெயர் என்ன அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். கருப்பை நாளம். 2 அப்படிங்கிற எண்ணில் இருக்கக்கூடியது இது என்ன அப்படின்னா அண்டம். இங்கே இருக்கு பாருங்கள், அண்டகம். 3 வந்து செர்விக்ஸ். 3 அப்படிங்கிற பகுதி வந்து என்னது, இந்த இடம் வந்து செர்விக்ஸ். 4 வந்து பாருங்கள் கர்ப்பப்பை. 4 அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது கர்ப்பப்பை. 5ங்கிறது யோனி. சரியா, இதோட பார்ட்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.